வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பாக நாம் தேசங்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக கடந்த நாளில் ஒவ்வொருத்தராக வந்து என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் நம்ம இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம், எருசலேமுக்காக ஜெபிங்கள் என்று வேதம் சொல்லுது, ஆனால் நம்ம காசாவுக்காக ஜெபிக்கலாமா அப்படின்னு நான் நினச்சேன். சரி, சும்மா தெரிந்துக்கிடத்துக்கு தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி, எருசலேமுக்காக தான் ஜெபிக்கணும்னு நிறைய பேர் பேசுகிறாங்க, அதனால் காசாவுக்காக நம்ம ஜெபிக்க கூடாதுன்னு அடித்து சொல்கிறாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் யாரும் அதுக்கு செவி சாய்க்கிறதா இல்லை அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், என்ன காரணம், ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அவரிடத்திலே தெரிந்து கொண்டேன். அப்பொழுது அவர்கள் ரெண்டு காரியத்தை சொன்னார்கள். ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எருசலேமுக்காக ஜெபியுங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது, காசாவுக்காக ஜெபிங்கன்னு சொல்லலை, அது ஒரு ரீசன். அடுத்து இன்னும் சொன்ன இன்னொரு காரணம் என்னென்னா, அவர்கள் அழிவுக்காகவே நியமிக்கப்பட்டவர்கள் பாஸ்டர், அவர்களுக்காக நாம் ஏன் ஜெபிக்கணும், அதனால் நம்ம எருசலேமுக்காக தான் ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்ட பொழுதுதான், ஒருவேளை இதை குறித்ததான ஒருவேளை தெளிவு நம்முடைய திருச்சபைக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால் இப்படி பல செய்திகள் நாங்கள் கேள்விப்படும் போது அதில் இருந்து ஆண்டோருடைய அந்த பார்வையை உங்கள் முன்னாடி ஒரு சில வார்த்தைகளில் கொண்டு வந்து வைப்பதில் நான் அதிகமான சந்தோஷம் அடைகிறேன். ஏமே, ஆண்டவர் எருசலேமுக்காக ஜெபிக்க சொன்னார். ஏன் எருசலேமுக்காக அவர் ஜெபிக்க சொன்னார்னா, அவர் எருசலேமில் தான் பிறந்தார். ஆமேன், அவர் எருசலேமில் தான், பெத்லகேமில், எருசலேமில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறந்தார். ஆமாம், இயேசு தான் சமாதானம். அவர் அந்த ஊரில் பிறந்தும் கூட அந்த எருசலேம் நகரத்தார் என்ன செய்யாமல் முடியாமல் போயிட்டாங்க, அந்த சமாதானத்தின் காரணரை அறியாமல் போயிட்டாங்க. அதனால தான் லுக்கா 19 எருசலேமை பார்த்து அழுறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தால் நலமாயிருக்குமேப்பா, ஆனால் உன் கண்களுக்கு அது தெரியாமல் போயிருச்சே அப்படின்னு ஆண்டவர் அழுதுட்டு சொன்னார். இந்த ஜனத்தை தேடி நான் வந்தேன், இந்த ஜனங்களுக்கு மத்தியில் வந்தேன், ஆனால் இப்படி சமாதானத்தை அவங்க தள்ளிட்டாங்களே, அந்த சமாதானம் அவங்க அறிந்து கொள்ளும்படி அவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு சொன்னார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒருவேளை காசாவில் பிறந்திருந்தா காசாவுக்கும் இதைத்தான் சொல்லியிருப்பார். ஆமேன். ஒருவேளை உக்ரைனில் பிறந்திருந்தா உக்ரைன்லேயும் இதைத்தான் அவர் பேசியிருப்பார்னு நான் நம்புகிறேன். வழங்கிக் கொள்ளுகிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். இந்தியாவுக்காக ஜோம்னு சொல்லி ஆண்டவர் எங்கேயாவது பைபிளில் சொல்லியிருக்காரா? அப்போ நம்ம இந்தியாவுக்காக ஜோம் பண்ணது தப்பா? சரி, அப்போது எருசலேமுக்காக ஜெபிக்க சொன்னதனுடைய நோக்கம் என்னென்னா, எருசலேம் ஆண்டவரை அறியலை, அதனால சொன்னார். அதனால காசாவுக்காக ஜெபிக்கக்கூடாது என்பது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது அவங்க சொன்ன காரியம், அவர்கள் எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அழிவுக்கு நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, ஆமென், ஆண்டவரை அறியாமல் எருசலேமிலே வாழ்கிற ஒவ்வொருவருமே அழிவுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் தான். எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீர்கள்? ஏமேன். தேவனை அறியாத எல்லா ஜாதிகளுமே அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். அப்படியானால் நீங்கள் யாருக்காக ஜெபிப்பீர்கள்? எந்த தேசத்துக்காக ஜெபிப்பீர்கள்? ஏமேன். எருசலேமில் அவங்க இருந்தாலும் ஆண்டவரை அறியாமல் போயிட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு என்னதான் உண்டாகும்? சரி, இப்போ பாருங்கள், காசாவை குறித்து நிறைய தீர்க்க தரிசனம் இருக்குது. வேதத்தில் காசா ஒரு புதிய பகுதி எல்லாம் இல்லை, பல இடத்துல காசாவை பற்றி பேசுகிறாரு. காசா மண்மேடாக போகும், செப்பனியாவின் புஸ்தகம் 2:4 சொல்கிறாரு. காசா என்ன செய்யுமா? மண்மேடாக போயிடும் அப்படின்னு ஆண்டவர் உரைக்கிறார். அதனால உடனே என்ன நினைச்சிடக்கூடாது? எருசலேம் காப்பாற்றப்பட்டுரும் நினைச்சிடக்கூடாது. எருசலேமை பற்றியும் செப்பனியா 1 நீங்கள் 12:13 பாருங்கள், எருசலேமுக்கும் நான் அப்படி தான் செய்வேன்னு சொல்கிறார். அதாவது தேவனை அறியாதவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அதுதான் வேதம் நமக்கு கொடுக்குற பார்வை. ராமேன் சொல்லுங்கள், பார்ப்போம். அதனால நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்டவர்களுக்காக மட்டும்தான் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு இடத்தை எடுக்கக்கூடாது. எல்லா மனிதர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். 1 Timothy 1:1 சொல்லுது, நீங்கள் எல்லா, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் எல்லா மனுஷருக்காக நினைச்சுங்கள் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுங்கள். அதுக்கு 4 அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். 2 Corinthians 5:14 சொல்லும் போது அவர் சொல்கிறார், நான் எல்லாருக்காகவும் மரித்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அதனால தேவன் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து தான் சமாதானம். இயேசு கிறிஸ்து இல்லாம ஒரு தேசத்துக்கோ ஒரு பட்டணத்துக்கோ ஒரு நபருக்கோ நிச்சயமாய் சமாதானம் உண்டாக போகிறது இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து இல்லாதவர்களுக்கு தான் நம்ம அதிகமா ஜெபிக்கணும். விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் ஆல்ரெடி அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சமாதானமா தான் இருப்பாங்க. அவர்கள் காசாவில் இருந்தாலும் சரி,
உக்ரைனில் இருந்தாலும் சரி, அவர்கள் பாகிஸ்தானில் இருந்தாலும் சமாதானமாய்த்தான் இருப்பார்கள். ஏனால் இயேசு சொன்னார், நான் என் சமாதானத்தை வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்க முடியாதும் எடுக்க முடியாதுமான சமாதானம் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவனுக்கு இருக்கும். ஆகவே சமாதானமாற்று இருக்கிற எல்லா ஜனத்துக்காகவும், எல்லா ஜாதிக்காகவும், எல்லா குடும்பத்துக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இதற்கென்றே நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தேசங்கள் மேல் ஆண்டவர் தன்னுடைய சமாதானத்தை வைப்பதற்காக இயேசு இல்லாமல் இன்னைக்கு காசா எவ்வளவு அழிவுக்குள்ளே போயிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். அந்த கொடியவர்களும் உள்ளே இருக்காங்க, ஆனால் ஏராளமான ஏழை மக்கள் ஒரு நேரம் ஆகாரம் இல்லாமல், ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன பிஸ்கட்டு துண்டு கூட கிடைக்காம, எண்ணெய் இல்லை, தீ இல்லை, அவங்களுக்கு வெளிச்சம் இல்லை. யோசித்து பாருங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும். லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரு இடத்துல குமிஞ்சிருக்காங்கன்னு அவங்களுடைய எதிர் அந்த 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 நிலைமையை கொஞ்சம் உங்கள் மனதில் திங்க் பண்ணி பாருங்கள். ஆனால் ஆண்டவர் தாமே இரக்கம் செய்யணும். ஆகவே மனுஷனால் ஒன்று முடியாத தேவனால் எல்லாம் கூடும். யுத்தங்களை அவர் உண்டு பண்ணுகிறார், அவர் ஓயவும் பண்ணுவார். ஏமேன். கத்தரால் கூடாது ஒன்றுமே கிடையாது. பிடுங்கவும் இடிக்கவும் நடவும் கட்டவும் எல்லாம் அவரால் கூடும். அதனால் தேவன் தேசத்துக்கு சமாதானத்தை கொடுக்க ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, எங்கள் தேசங்கள் எல்லாம் நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். இஸ்ரவேலை கரத்தில் கொடுக்குறோம். காசாவை நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். ஆமீன். உக்ரைன் நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். இன்னும் எங்கெங்க தேசங்களில் யுத்தங்களை செய்திகள் இருக்கோ எல்லாத்தையும் கரத்தில் கொடுக்குறோம். எல்லா ஜனங்களும் உண்மை அறிகிற அறிவால் நிரப்பப்பட ஆண்டவர் உதவி செய்வாராக. மெய் சமாதானத்தின் காரணராகிய நீர் இல்லாமல் எங்கள் பட்டணங்களில் சமாதானம் இல்லை என்பதை இப்பொழுது உலகத்தின் சகல குடிகளும் கண்டுகொள்ள உதவி செய்யும். ஆனாலும் கண்ணீரிலும் பாரங்களிலும் ஆண்டவரே வேதனைகளிலும் துயரங்களிலும் எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இப்பொழுது ஆண்டவரே ஆழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். விசேஷ இரக்கத்தை அந்த குடும்பங்களுக்கெல்லாம் கர்த்தர் தாரும். தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு நன்மையாய் தரட்டும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் நல்லவர். சேர்ந்து சொல்லுவோம் ஆமேன்.